जनक शंकरो देव तम बंदे कुंजरागनम सरस्वती नमस्तुभ्यं वरदे कवरो बेने विद्यारंभम विद्यारंभम करिष्यामि सिद्धिं भवतु मे सदा सिद्धिं भवतु मे सदा ஆப்சர்வ் பண்ணணும் இந்த வர்ணத்தில் பல்லவியில் என்னென்ன வரிசைகள் இருக்கு, அந்த பல்லவியில் என்ன வரிசை இருக்கு, சரணத்தில் என்ன வரிசை இருக்கு, என்ன ராகம், என்னென்ன ஸ்வரங்கள் அதில் வருது, எல்லாமே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். சரியா, உங்க வேலையை தான். சுவாதி திருநாள் வர்ணம் இது. Da ba da ba ma ba da ba da ba ba da ba da ba 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 ga
எதுக்கு இந்த வர்ணம் ஆரம்பிச்சேன் தெரியுமா? நம்ம அடிப்படையா முதல்ல கத்துக்கிற ராகம் என்னது? மாயாமலகுல. ஏன் மாயாமலகுல நம்மளுக்கு கொடுத்துருக்கான்னு தெரியுமா? முதல்ல நாலு பேர் ஆஃப் சுரம்ஸ் இருக்கு அதுல பக்கத்துல பக்கத்துல. சரி கமா பத நிசா சனி தப மக ரிசா. அது வீணை கத்துக்கிறவா யாராவது இருக்காளா இங்க? வீணையில எப்படி வசிப்பீங்க? சரி பக்கத்துல இருக்கும், கமா பக்கத்துல இருக்கும், பத பக்கத்துல இருக்கும், நிசா பக்கத்துல. அதே மாதிரி வயலின் எடுத்தாலும் அப்படித்தான். சரி கமா பத நிசா சனி தபா மக ரிசா. ஸோ இது வந்து பேர் பேரா இருக்கிறதுனால ஈஸியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் ஒன்னே தான். சரி கமா பத நிசா சனி தபா மக ரிசா. ஸோ வயலினிலையும் வீணையிலையுமே வாசிக்கிறது ஈஸி. மக ரீசாவும் அந்த செகண்ட் ஸ்ட்ரிங்கில் சாணி தப்பாவும் ஒரே ஸ்ட்ரிங் ஃப்ரெட்டில் தான் வரும். ஸோ அது சாதகம் பண்ணுறதுக்கு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையும் காமனாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் பாட்டுக்கும் ஈஸி. ஸோ அதனால தான் மாயாமலை எவ்வளோ யோசிச்சு பண்ணியிருக்கணும் இல்லையா அவங்க. அதே மாதிரி இன்னொரு ராகம் சொல்லுங்க பார்க்கலாம். சரி கமா பத நிசா சனி தப மக ரிசா. என்ன ராகம்? ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் இன்ஸ்ட்ருமெண்ட்ல சேமா வரணும். சௌஷிஷபம் சாதாரண காந்தாரம் சுத்த மத்தியமம் சௌஷிதேவதம் கைசி நிஷாதம் ஷட்ஜம். அதே மாதிரி வயலின்ல வாசிக்கும் போதும் சரி கமா பத நிசா சனி தப மகரிசவர். அதே மாதிரி பாடலாம். ஏன் அதை எடுத்துக்கல சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு ரீசன். கனகர பிரியா தான் அது. கனகர பிரியா ஏன் எடுத்துக்கல? யாருக்காவது தெரியுமா? சரி கமா பத நிசா சனி தப மகரிசா பண்ண கனகர பிரியா வராது. சரி கமா பத நிசனி தப மகரிசா பண்ணதான் கரகப்பிரியா கேட்கறது இல்லையா நம்மளுக்கு. ஸோ இந்தியன் மியூசிக்கோட போனே என்னது, பேக் போனே என்னது? கமக்கம். நம்ம சங்கீதத்தோட யூனிக்னஸே என்னது? கமக்கம் தான். ஆனால் மாயாமலகோளாலே கமகம் டெஃபினட்டாக இருக்குது. மாயாமலகோளா பாடுறது ரொம்ப கஷ்டம். சாவேரி பாடுறது ஈஸி, மாயாமலகோளா பாடுறது கஷ்டம்னு சொல்லுவார் எங்கள் வாத்தியார். கண்டிப்பாக கஷ்டம்தான். ஆனால் பிளெயின்ஸ் வரவும் அதில் ஸ்ட்ரெயிட் பாடும்போது அப்படி பாடுறோம். அந்த காக்கு ஸ்தானம் இருக்கு அதுல. ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் நோட்ஸும் ஷைன் பண்ணுங்கிறதுனால தான் அந்த ராகத்தை நம்மளுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் பேசிக் ஸ்டடீஸ்க்கு. சரி அதுக்கப்புறம் நம்ம என்ன என்னெல்லாம் கத்துக்கிறோம் சொல்லுங்க. சரள வரிசையை கத்துக்கிறோம். சரள வரிசையை எப்படி போறது? முதல்ல சரி கமா பத நிசா சனி தப மக ரிசா. அப்புறம் சரி 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 கம சரி கம பத நிசா சனி 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 தப சனி தப மக ரிசா. சரி க சரி க சரி ஒவ்வொரு நோட்டா இன்க்ரீஸ் பண்ணிட்டு சரி க சரி. அப்ப அகாரம் பாடி பாருங்க. ஆ அசைஞ்சு பாடினேனா அசையாம பாடினேனா?
இப்படியெல்லாம் பண்ணலனா அப்போ எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்? இப்போ எப்படி உட்காந்துருக்கேன்? ஒரு அரை இன்ச்சு ஏறிது இப்போ எல்லாருக்கும் ஹைட்டு. எப்படி உட்காரணும்? நம்ம நேராக உட்காரணும், ஸ்டடியாக உட்காரணும். அப்போ தான் நம்மளுக்கு அப்டமன்லேருந்து ப்ரீத்திங் நார்மலாக வந்து நாபி ஹிருத் கமல் கண்ட ரசன அப்படின்னு தியாகராஜ சுவாமி போட்டிருக்கிற மாதிரி நம்ம நாபியிலேருந்து அந்த சவுண்டு வந்து கிளீனா எல்லாரும் ஸ்டடியாக உட்காந்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்போதான் பாட்டு ஸ்ட்ரெயிட்டாக அழகாக வரும். ரெண்டாவது விஷயம், அகாரம் பாடும்போது என்ன பண்ணோம்? பாடக்கூடாது. நான் எப்படி பாடினேன்? அந்த சவுண்டு வந்து வட்டமாக கேட்கணும், ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும், இப்படி இருக்கணும். இப்படி இருக்குதா என்ன ஆகும்? உன் பேர் என்னது? யாராவது ஒருத்தரோட பேர் சொல்லுங்க. ஜானகி அப்படி கூப்பிட்டா எப்படி இருக்கும்? எப்படி கூப்பிடணும்? ஜானகி, ஜானகி, நஜா, ஆ, கீ, கீ கேட்டதான் அழகாக இருக்கு இல்லையா? அப்போ என்ன பண்ணோம்? அது மாதிரி தான் நம்ம லெட்டர்ஸ் ஏன் ப்ரனன்ஸ் பண்ணலாம். சா மா கா ரீ பா ப நீ, அதுக்காக சா பா இப்படி பாடணும் சொல்லலை, மீடியமாக ஓப்பன் பண்ணு. இந்த மீடியம்ங்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் அம்மா சொல்லிட்டு வர, உங்ககிட்ட சொல்கிறாங்க சாப்பிட வரையா அப்படின்னு. கொஞ்சம் எப்படி சாப்பிட கூப்பிடுவாங்க? சாப்பிட வரையா அடிக்கண்ணா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போ அதை என்ன பண்ணாங்க? மீடியமாக சொல்கிறத கொஞ்சம் கூட சாஃப்டன் பண்ணி சொன்னாங்க. சாப்பிட வரையா அப்படின்னு கேட்குறது கொஞ்சம் வால்யூம் ஏற்றினாங்க, கொஞ்சம் கத்தினாங்க இல்லையா? அப்போ அது மீடியமாக முதல்ல சொன்னதுனால தானே அதை ஏற்றவும் முடிஞ்சது, இறக்கவும் முடிஞ்சது, அப்படி தானே? யாரும் கவனிக்கிறது இல்லை. காஃபி வந்துருக்கு, காஃபி நான் குடிச்சுக்கிறேன், நீங்கள் ஆர்டர். ஆ, தேங்க்ஸ். கவனிக்கிறீங்களா என்ன? என்னோட கண்ணில் பார்க்கணும், அப்போ தான் எனக்கு பேச பிடிக்கும். சத்தமாக கத்தணுன்னு என்ன பண்ணோம்? நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணணும். சாஃப்டே, உன்னோட புடவை ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை சாஃப்டன் பண்ணுறோம்ல, அப்போ தானே அந்த அழகுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கிறது. ஸோ இது இந்த சாஃப்டன் பண்ணுறதுக்கும் சத்தம் போடுறதுக்கும் கோச்சுக்கிறதுக்கும் ஒரு லெவல் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம், இறக்கணும்னா நடுவில் நம்ம வாய்ஸ் எப்போவுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும் இல்லையா? அப்படி தானே? அது மாதிரி தான் வாய்ஸ் திறக்கிறதும். அப்போ எனக்கு சத்தமாக பாட முடியும். அப்ப கம்மி பண்ண முடியாது. அப்ப எனக்கு இஃபெக்ட் கொடுக்க முடியாது. ரவுண்டா கேக்குறதா என்னோட வாய்ஸ் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, நான் டெவலப் பண்ணிக்கிறேன். ரவுண்டா கேக்குறது ஒத்துட்டீங்க. அப்ப நீங்க எப்படி பாடணும்? ரவுண்ட் ஷேப்பில் பண்ண பற்றி அவன் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறான், நீங்களும் சொல்லலாம். அப்போ தான் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் தான் நான் கத்தி வைக்க போகிறேன். அந்த கத்தியை சந்தோஷமாக வாங்கியிருந்தா உங்களுக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம். இப்போது ரவுண்ட் ஷேப்பில் ஷட்ஜம் பாடணும்னு சொன்னேன். அக்காரம் வரப்பட்ட என்னென்ன சுரங்கள் இருக்குது நம்மளுக்கு? சா கா மா தா பா, அஞ்சு சுரம் இருக்குது. அப்புறம் ரெண்டு ஈ இருக்குது, ரீ அண்ட் நீ. அதை எப்படி ரே 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 ச மக ரே சா பாடுவா? சில பேர் பாடலாமா? பாடக்கூடாது. மக ரே சா சிரிக்கும் போதில் சீஸ் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம்ல, ஸ்மைலி ஃபோட்டோ எடுக்கும்போது எப்படி பண்ணுறோம்? சீஸ் அப்படின்னு சொல்லலாம். அது எதுக்கு? நல்லா சிரி அப்படிங்கிறது. அதே மாதிரி சிரிக்கிற மாதிரி இருக்கணும். ரீ கி. அடுத்தது நம்ம சரள வரிசைக்கு அப்புறம் என்ன வரிசை கொடுத்துருக்கான் நம்மளுக்கு? ஜெண்டை வரிசை ஏன் கொடுத்துருக்காங்க? சா சா ரி ரி க க ம ம ப ப த த நி நி ச ச பாடுவீங்களா? சா சா ரி ரி க க ம ம ப ப த த நி நி ச ச பாடுவீங்களா? ரெண்டாவது மாதிரி அப்படியே பாடு. ஏன் அப்படி? எவ்வளோ க்வெஸ்சன் கேட்குறாங்க. ஏன் அப்படி?
ரெண்டாவது சிறை அடிச்சு பாடுறது எதுக்கு கேக்குறேன் நான், என்ன க்வெஸ்சன், அதான் என் க்வெஸ்சன், எதுக்கு? அகாரம் நீங்க பாடி பாருங்க, பாடினா எப்படி இருக்கும்? கேக்குறதா? ரெண்டு நோட்டு கேட்டுதா எல்லாருக்கும்? கேட்டுதா இல்லையா? சத்தமா ஆ சொல்லுங்களேன். ஓ, இப்ப நான் பாடின வர்ணத்துல அது வந்ததே, நீங்க நோட் பண்ணீங்களா? ச ர சி ஜ ந ப சரள வரிசை மூ ர ச ரி ரி ச நி ர ரே ப ஹி ம அந்ததா ம ச ர ஜி ஜ ந ப அதுக்குதான் அகாரம். ரெண்டு ரெண்டு ரெண்ட ஜெண்ட வரிசை பாடும் என்ன பாடணும்? சாசாரி ரிக கமம சாசாரி ரிக கமம பரரரி சச சசாரி ரிக கமம பரரரி சச. வயலில் அப்படி தான் வாசிப்பாங்க, வயலில் சாசா இங்கேயும் வாசிக்க சொல்லுவா, தேர்ட் ஸ்ட்ரிங்கில் சாசாரி ரி க கமம பாப்பா பாப்பா. இந்த பாப்பா வந்து இங்கே ஃப்ரீ ஸ்ட்ரிங்கில் வாச தட்ட முடியாதுன்னு சொல்லி பாபா வாசிக்கும் போது அதுக்கு முன்னாடி இருக்கிற நோட் கேக்குமா, பிரிச்சு வச்சு வாசிப்பேன். ஸோ இதுக்கு தான் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு படிக்கிறதுக்கு, ஜெண்ட வரிசை. சரி, அடுத்த வரிசை என்னது? சரள வரிசை. ஜெண்ட வரிசை முடிக்கும் போது நம்மளுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் எவ்வளோ நான் வரிசை படிக்கணும் அப்படி அப்படின்னு தோணும் இல்லை. அதுக்காக ஒரு ஒரு பாட்டு மாதிரி பண்ணியிருக்காரு, மத்தியஸ்தாயி வரிசை இல்லையா? அதுக்கு என்ன தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல எனக்கு. மத்திய ஒரு ஸ்தாயிக்குள்ள வரிசை கொடுத்துருக்காரு. சரி கம ப க ம ப ப க ம ப த நி த ப ம க ம ப க ம க ரி ச ச நி த நி த ப த ப ம ப ப க ம ப த நி த ப ம க ம ப க ம க ரி ச. அடுத்தது ச ச நி த நி நி த ஜெண்ட வரிசை அப்ளை பண்ணிட்டாருங்க, ஏன்னா நம்ம சரள வரிசையும் ஜெண்ட வரிசையும் தான் வந்திருக்கும். ச ச நி த நி நி த ப த த ப ம ப ப க ம ப த நி த ப ப க ம ப க ம க ரி ச ரி க ரி க க ம ப ம ப த ப த ம ப த ப த நி த ப ம ப த ப. ஏ ச க ரி ம க கொடுக்கல, ஏன்னா தாட்டு வரிசை நம்ம கற்றுக்கல, இனிமேல் தான் கற்றுக்க போகிறோம். தாட்டு வரிசைக்கு முன்னாடி தான் மத்தியஸ்தாயி வரிசையை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறதுனால இதில் சரள வரிசையும் ஜெண்ட வரிசையும் மட்டும்தான். சரி க ரி க க ம ப ம ப த ப த ம ப த ப த நி த ப ம ப த ப ம க ரி சரி க ம ப ப த த ப ம ம ப த நி ச ச நி த ப ச நி த ப ப. இதை மட்டுமே நீங்கள் அகாரம் சாதகம் பண்ணால் உங்களுக்கு சரள வரிசையும் ஜெண்ட வரிசையும் அகாரம் கார்வையும் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணவர். ஆ இதை எப்படி சாதகம் பண்ணணும்? இப்படி பாடக்கூடாது, ஸ்டடியாக உட்காந்துக்கணும். ஸ்டடியாக நான் ஸ்டடியாக உட்காரணும் சொல்லும்போது எல்லோரும் இப்படி உட்காந்துக்கிறவங்க எல்லாம் ஒரு அடி அப்படியே வேலையிடுறீங்க. எப்போவுமே நீங்கள் ஸ்டடியாக உட்காந்துக்கணும். நம்ம சம்பிரதாயத்திலேயே வந்து பேக் வந்து இப்படி கூலி உட்காரக்கூடாது, அப்படி தானே? பிராணாயாமம் பண்ண சொல்லுவாங்க, எப்படி பண்ண சொல்கிறா? நிமிந்து உட்காந்துக்கணும். அப்டமனில் தொப்பையில் வந்து ஏர் ரொப்ப சொல்கிறாங்க, இப்படி பண்ணிவிட்டு இப்படி தான் பண்ண சொல்கிறாங்க. அதோட இப்படி எடுக்க சொல்லலை, இப்படி எடுக்க சொல்லலை.
இப்படி தான் எடுக்க சொல்கிறாங்க அப்டமெல்ல. ஸோ அப்படி எடுத்தால் தான் நம்மளுக்கு அந்த ப்ரீத்திங் வந்து தொட்டையிலேருந்து த்ரோட்டுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். புரிஞ்சுதா? இப்போ நம்ம என்னெல்லாம் மாற்றுவோம்? சரள வரிசை, ஜெண்ட வரிசை, மத்தியஸ்த சரி, டாட்டு வரிசை ஒரு பெரிய விஷயம் இருக்குது. டாட்டு வரிசை ரொம்ப சாதகமானா தொண்டை அவுட்டு. அதுக்காக அது 10 மினிட்ஸ் பாடினா போகிறோம். ஆனால் அது பாடினா என்ன பெனிஃபிட்னா சொல்கிறேன். நான் ஒரு 10 இப்போ 25 வரிசை டெவலப் பண்ணி வச்சுக்கேன். அப்புறமா உங்களுக்கு நோட்ஸ் நான் எப்போது ஒர்க் ஷாப்புக்கு வரும்போது கொடுக்குறேன். இப்போ நான் பாடி காமிக்கிறேன் பாருங்க. சமகம ரேகா சரி அது டாட்டு வரிசை தான். சமா 4th நோட், 1 4 3 4 2 3 1 2, 1 4 3 4 1 2 3 4 இதுதான் அதோட ஃபார்முலா. 1 4 3 4 2 3 1 4 1 2 1 3 1 2 3 4, 1 4 3 4 2 3 1 4 1 3 2 3 1 2 3 4, அடுத்த காம்பினேஷன் 1 4 3 4 2 3 1 2 1 4 3 4 1 2 3 4. அப்படி அதுக்கு ஒரு காம்பினேஷன் நீங்களே பண்ணலாம், பெர்மியூட்டேஷன் காம்பினேஷன். 4 நோட்ஸை வச்சு எல்லாம் பண்ணலாம், யோசிச்சு பாருங்க. 1 4 3 4னா சாமா சா இஸ் ஃபர்ஸ்ட் நோட். ஃபர்ஸ்ட் நோட்டோட 4th நோட் என்னது? மா சம்வாதீஸ்வரம் இல்லையா, கத்துன்ட்டு கேளாது, சம்வாதீஸ்வரம் சொல்லுவாங்க அதுக்கு. சமா காமா ரீக சரி சமா கரி சரி காமா 1 4 3 2. அடுத்தது 1 3 2 3 1 4 3 4 1 2 1 3 1 2 1 4, எல்லாம் பண்ணலாம்ல. பண்ணுவீங்களா? பண்ணி எனக்கு யாராவது ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். பிரின்சிபல் சார்கிட்ட என்னோட நம்பர் வாங்கிக்கோங்க, வாட்ஸ்அப். நீங்கள் 10 பேர் 10 காம்பினேஷன் பண்ணி எனக்கு அனுப்புவீங்களா? கண்டிப்பாக. ஆனால் 10 பேப்பராக ஃபோட்டோ அனுப்பக்கூடாது, ஒரே பேப்பரில் எழுதி அனுப்பணும். சரியா? எனக்கு எல்லாம் டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியாது. இப்போது தாட்டு வரிசை ஆகிடுதா? இது எப்படி சாதகம் பண்ணலாம்? இது எதுக்கு சாதகம் பண்ணுறோங்கிறது அடுத்த பாயிண்ட். இப்போ நான் ஸ்வரம் பாடினேனே, கவனிச்சிங்களா? பொப்ப பாபம பததப பாதபத மணி ததனி பத மணி 1 4, மத 1 3, மப்ப 1 2, மப்ப மத 1 2 1 3, மப்ப மணி 1 2 1 4, மசானிச 1 5 4 5. எந்த நோட்டு பேஸ் எடுத்துக்கிறீங்களோ அதோட 4th நோட்டு வந்து 1 4 3 4 1 2 1 3 2 3 1 1 1 2 1 3 1 2 1 4 1 2 1 5. எல்லாம் பண்ணலாம். சரி சக சரி சம சரி சப சரி சத சரி சனி சரி சா சனி சத சனி சப சனி சம சனி சக சனி சரி சனி ச. எந்த நோட்டு? ப ம க ரி த நி த நி த நி ப ம ம. எல்லா நோட்டுமே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வாய்ஸில் பிடிக்க முடியணும். பாயிண்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வயலினில் ஃப்ரெட் கிடையாது, கஷ்டம். வயலினில் வந்து முறைப்படி அந்த சார் சொல்லுவார், அது அந்த அந்த டாபிக் நான் விட்டுட்டேன். அந்த சார் இப்போ உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சொல்லி கொடுப்பார். ஃபஸ்ட்டு போர்ஷன் நல்லா சாதகம் பண்ணால் வாசிக்கிறது ஈஸி வயலினில். வீணையில் ஃபஸ்ட்டு யாருக்கு வேணால் அந்த ஃப்ரெட்டை பார்த்து வாசிட்டு இருக்கலாம்னா பாட்டு வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு நம்மளுக்கு அவ்வளோ அத்துப்படி இருக்கணும் பாட்டு வளர்ச்சிக்கிறது. ஆனால் எல்லாமே நல்லா சாதகம் பண்ணால் ஈஸியாக வந்துடும். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே அவ்வளோ சாதகம் பண்ணால் நம்மளுக்கு ஒத்துழைக்கும். அதுதான். ஸோ இன்றைக்கி வந்து இப்போ தாட்டு வரிசைங்கிறச்ச உங்களுக்கு ஒரு ஸ்வரஸ்தானம் அவ்வளோவா உங்களுக்கு நீங்கள் பாடுறது சரியா தப்பான்னு உங்களுக்கு தெரியலேன்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் ஒரு டபிள்யூ வச்சுக்கலன்னா ஒரு எம் வச்சுக்கோங்க, ஒரு எம் சமகமான்னு பாடுறோம். சமகமான எம் தானே, சமகமா சா வந்தா எம் ஆக்சுவலா. ஆனா ரிப்ப மா ப கமாங்கிறது அந்த எம்மோட ஷேப் மாறுறது. ரிப்ப மா வந்து அதுக்கு நடுவில் ஒரு செமிடோன் வந்துடுது. ஆனா சமகமாக்கு இடையில செமிடோன் இல்லை. சம சமகமா க வந்து பக்கத்திலே இருக்கு. ஸோ இங்க செமிடோன் இல்லை. ஆனா ரிப்ப மாப்பானா இங்க ஒரு பிரதிமத்தியம் ஒரு செமிடோன் இருக்கு. ஸோ இங்க இருக்கிற ஷேப் அந்த எம்மோட ஷேப் டிஃப்ரெண்ட். சமகம ச ரிப்ப மாப்ப கத பத மணி தனி அது கூட 2 நோட் இருக்கு செமிடோன். ஏன்னா கைஷி நிஷாதம் சௌஷி தெய்வதம் இருக்கு. சுத தெய்வதம் ககலி நிஷாதம் பாடும்போது 2 செமிடோன் இருக்கு நடுவில். ஸோ இந்த ஒவ்வொரு
லைனுமே ஒவ்வொரு ஷேப் ஆஃப் எம் கிடைக்கும் உங்களுக்கு. சமகமா ரிபமபா கதபத மத மனிதனி பசானிசாக். அதே மாதிரி நான் திரும்பி வரும்போது ஸோ அதுக்கு தான் இந்த பல காமே பசா கரிக நான் இவ்வளோ பே ஒரு ரெண்டு செமிடோன் நடுவில் இருக்கு. சௌஷ தேவதம் சௌஷ ரிஷபம் சாதாரண காந்தான ரெண்டு செமிடோன். ஆனால் அடுத்தது ரிமாகமா நான் ஒரு ரீக்கும் மாக்கும் நடுவில் தான் செமிடோன் டிஃப்ரென்ஸே. இது ஒரு கா வந்து ரொம்ப பக்கத்தில். ஸோ இது உங்களுக்கு உங்களுக்கு தனியாக நீங்கள் சாதகம் பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு ஸ்வரஸ்தானம் கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் மாறி மாறி வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணும், சப்போஸ் நீங்கள் சரியாக இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க என்ன பண்ணணும், தண்ணி குடிக்கணும் இல்லையா? இல்லை தண்ணி குடிக்கக்கூடாது. கீபோர்டோ இல்லை ஒரு ஹார்மோனியமோ ஒரு வீணையோ ஒரு வயலினோ இருந்தால் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களான்னு அதில் வாசித்து பார்த்துக்கணும். அதுக்கு தான் வோக்கல் மியூசிக் எடுத்தாலும் நம்மளுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை சப்ஸ்டியரின்னு எடுக்க சொல்கிறாங்க, அப்படி தானே? ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஹெல்ப்போட நீங்கள் ஸ்வரஸ்தானம் கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணால் என்ன ஆகும், யூ வில் பிகம் ஸோ ஸ்ட்ராங் ஆன் ஸ்வரஸ்தானம்ஸ். ஸ்வரஸ்தானம் வந்தால் தான் நீங்கள் மனோதர்ம சங்கீதத்தில் பாட முடியும். இல்லைன்னா மனோதர்ம சங்கீதத்தில் என்ன ஆகும், பா வந்து தேடுற கட்டம் ஆயிடும், பா 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 ஆ பா அப்படி தேடி தேடி பாட முடியுமா ஸ்டேஜில்? பாட முடியாது. எந்த நோட்டு மைண்டில் நினைக்கிறோமோ அது வாயில் உச்சரிக்கணும். உச்சரிக்கிற ஸ்வரம் வந்து அந்த ஸ்தானத்தில் இருக்கணும், தாளத்தில் இருக்கணும். இவ்வளவும் நம்மளுக்கு கோயின்ஸ் இந்த ஒரு சைமல்டேனியஸாக வரணும்னாக்கா சிங்க்ரனைஸ் ஆகணும்னா இந்த தாட்டு வரிசை சாதகம். ரெண்டு வரிசை நான் பாடி காமிக்கிறேன். இப்போ அக்காரம் வந்து பாடுறது கஷ்டம் ஆக்சுவலி தாட்டு வரிசையில், ஆனால் பாடலாம் தப்பு. ஆ இப்போ என்ன வரிசை பாடுறேன்னு யாராவது சொல்லுங்க. சொல்ல சொல்ல தைரியமா சொல்லுங்க. தப்பானா போட்டு தலையாசியமா போறாங்க. ஃபர்ஸ்ட் தாட்டு வரிசை சொன்னா என்னது? ஆ அல்ல அதெல்லாம் பாடினேன். சமாகமா ரிக சரி சமாகரி சரிகமா சிட்ஸ் வாட்டர் ஃபால் சமகம ரிக சரி சமகரி சரிகமா ரிப்பா மப்ப கமரி ரிப்பா மக ரிகம பக தபதமா. இதை வந்து விஷுவலைஸ் பண்ணிக்கணும். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், கத பத மப கம கத பம கம பத மணி தரி பத மப மணி தப மபதனி பசனி சரி பத பசனி தபனி சச பத பனி தசனி சபதனி சரி தப நீ மப மத பனி தனி மபத. இப்படி ஸ்பீடு ஸ்லோவாக பாடி ஸ்பீடு பாடி இதுக்கு அகார சாதகம் பண்ணி அப்புறம் இக்கார சாதகம் பண்ணி உக்காரம் ஏக்காரம் ஓக்காரம் ஈகாரம் ஆறு காரங்கள் ப்ராக்டிஸ் பண்ண. இப்போ தாட்டு வரிசை ஆயிடுது ஆயிடுதுன்னு நான் சொல்லிட்டேன். நிறைய இருக்குது, நீங்கள் உங்கள் வேலை அது எனக்கு நீங்கள் பண்ணி எங்கே அனுப்பிக்கணும், டெல்லி கவர்மெண்ட்டுக்கு கிடையாது, எனக்கு என் நம்பர் வாங்கிக்கணும் சார்கிட்ட. சரி நெக்ஸ்ட் அடுத்தது என்ன படிக்கிறோம் நம்ம, மேல்ஸ்தாய் வரிசை படிக்கிறோம். அது இந்த வாய்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு. ஸோ இதெல்லாமே சரிகம பதனி சனி சரி இப்படி பாடுறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? எல்லாரும் அப்படிதான் பாடுவீங்களா? மேக்சிமம் அப்படின்னாங்க, மேக்சிமம் அப்படி யாரும் பாடும். கரெக்ட், குட். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், மூவ் பண்ணக்கூடாது ஹெட்டை வந்து கீழே படுற அப்படி பாடினா என்ன ஆகும், இங்கே வோக்கல் கார்டு வந்து இப்படிதான் இருக்கு. இந்த வோக்கல் கார்டு வந்து இப்படி இருக்கு இந்த இடத்துல. இது வந்து இதுக்கிடையோட ஏர் வரும்போது இது நிகழ்ந்து கொடுக்கும்போது இதில் எந்த இடத்துல டச் பண்ணுறதோ அந்த நோட் தான் கேட்குறது நம்மளுக்கு. ஸோ நம்ம வந்து இப்படி பண்ணால் என்ன ஆகும், இப்படி போயிடும் அந்த வோக்கல் கார்டு ஸ்மாஷ் ஆகிடும், இப்படி ஸ்மாஷ் ஆகிடும். அப்போ என்ன பண்ணோம், ஆ ஆ ஆ எல்லாமே இந்த இதில் ஆன அம்மா எனக்கு காப்பி கொடுக்குறியா கேட்கும்போது என்ன வருது, ஸ்மாஷ் ஆறுதா சவுண்டு, அம்மா எனக்கு காப்பி கொடு
அம்மா எனக்கு காப்பி அம்மா எனக்கு காப்பி எனக்கு ஸ்மாஷ் ஆகிடு. ஸோ நம்ம பேசும்போதுமே என்ன பண்ணோம், ஸ்ட்ரெயிட்டாக தான் வாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லையா. இப்போ நம்ம தலை தோட்டிக்கிறோம், தலை தோட்டிக்கு நம்ம பேசினா என்ன ஆகும் இப்படி கேட்கும்ல, அது மாதிரி தான் பாடும்போது. பாடும்போது வாய்ஸ் எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக வச்சு. அதுக்கு தான் இந்த வர்ணா சாதகம். சரி, வர்ணா எப்படி சாதகம் பண்ணுறது, வர்ணா எப்படி சாதகம் பண்ணு, தாளத்தை விட்டுருங்க. நீங்கள் கை காலெலாம் காமிக்கிற ஒரு ஹேபிட் இருந்தால் அந்த கை ரெண்டு என்ன பண்ணணும் தெரியுமா, இப்படி சேர்த்து வச்சுக்கலாம், க்ராஸ் பண்ணுங்க, ஸ்டடியாக வச்சுக்கிறது. சாஜிஜ நாபமு ரே பைமா நபர்வமேவ பவரிய மாஸ்ரய மதுகர. இப்போவுமே நம்ம இப்படி குனிஞ்சு மேலே பாடுற ஹேபிட் இருந்தால் இப்படி கூட நீங்கள் பண்ணலாம். இந்த கையை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக க்ராஸ் பண்ணிவிட்டு, இதெல்லாம் ஒரு ப்ராக்டிஸ் இல்லை சார், ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த கட்ட விரல் இருக்குல்ல, இதை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு இந்த கட்ட விரலை பார்த்துன்னு பாடுறது. கட்ட விரலை இப்படி பார்த்துன்னு பாடினா நம்ம கீழேயும் பண்ண மாட்டோம், மேலேயும் பண்ண மாட்டோம். மேலே வாங்கணும் இப்படி வைடும் கண்ணு, கீழே வாங்கும் கதகளி ஆகிடும் அப்புறம். ஸோ இப்படி வச்சுன்னு கண்ணை கரெக்டாக இந்த கட்ட விரலில் பார்த்துக்கணும். இந்த ரெண்டு கட்ட விரல் பிடிச்சிருக்கீங்கள ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இதில் பார்த்துன்னு பாடினா உங்களோட வாய்ஸ் வந்து ஸ்மாஷ் ஆகாமல் கிடைக்கும். பண்ணுவீங்களா இல்லை எல்லாம் எங்கே பண்ணிட்டேன் மாறும் இப்படி பாடின்னு போனால் என்ன ஆகுறது, மேலே அமர்ந்துடும், கீழே ஐஸ்கிரீம், நடுவில் இட்லி, மேலே சாம்பாரில் தொழுந்து போன வடை மாதிரி ஆகிடும் வாய்ஸ். பண்ணக்கூடாது சரியா, இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உண்டான இல்லை சார். இது எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் மேலே பாடும்போது ஐயோ சாம்பாரில் தொழுந்து போன வடைன்னு சொன்னாங்களே, கீழே ஐயோ ஐஸ்கிரீம் ஸ்மாஷ் ஆகிடுதே ஞாபகம் வரணும் சரியா. அதுக்கு தான் எல்லாம் சாம்பார் ஐஸ்கிரீம் இருக்கு, நான் நல்லா சாப்பிடுவேன். சரி, இப்போ வர்ணம் ஏன் அகார சாதகம் பண்ணால் என்ன பெனிஃபிட் சொல்லுங்க பார்க்கலாம். சிம்பிள் வர்ணம் ஏதாவது ஒரு வர்ணம் சொல்லுங்க. நம்மள எல்லாரும் முதல்ல கத்துக்கிற வர்ணம் எது, எஸ் மோகன வர்ணத்தில் என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க. நான் இப்போ பாடுறேன், கரி சாரி ரே கரி ரே, என்னது ரெண்ட வரிசை, சரி கரி சரி சாத, என்ன வரிசை, சரி கரி சரி சாத எப்படிரா தாட்டு வரிசை ஆகும், யார்ரா அவன், சரி கரி சரி சரி காமா ரே காமா கரி கரி காமா பா, என்ன என்ன வரிசை, ஆமாடா வந்துட்டீங்க. அலங்காரம் அப்ப சரி கரி சரி சாத சரி க ப க ரி சரி, அலங்காரம். அடுத்தது க ப க க ரி சா, தாட்டு வரிசை, ஜெண்ட வரிசை, க ப க க ரி சரி க ரி ரி சாத சரி க ரி க ப, அலங்காரம். க ப க ப த ப தச த ப க த ப க ரி கதா பன, நாட்டு வரிசதா அது, அப்புறம் க ப ப த த ப, ஜெண்ட வரிசை, தச த த ப க த ப த க த ப, என்ன வரிசை, என்ன வரிசை, ஏனோ வரிசை அப்படியா, தாட்டு வரிசை, கதா ப க ரி சரி க ப ப த ப த ச த ச ரி ச க ரி ச த ச சரி சாத சதா பதரி சரி காரி சர் வைக்காம. அகாரத்தில் பாட போகிறேன் சார் வாசிப்பு. மிருதங்கம் படிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க இங்கே, ஆ
எத்தனை தவள வட்டம் இருக்கு பல்லவி என்ன பல்லவி சிட்டு சரும் டக் ஃபர்ஸ்ட் நான் காலத்தை பத்தி பேசல ஒரு சம காலத்துல எத்தனை தாள ஆவர்த்தனம் இருக்கு பல்லவி என்ன பல்லவி சிட்டு சரும் ஆறு யார் சொன்னாங்க குட் குட் கேர்ள் ஆறு ஆவர்த்தனம் இருக்கு சோ இதுல என்னெல்லாம் பண்ணலாம் இந்த ஆறு ஆவர்த்தனத்தை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் சொல்லுங்க ஆறு காரமும் ஒரு தாளத்துல பாடுறேன் ஒரு வர்ணத்தோடு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆச்சா இதுல காலமும் பண்ணலாம் அவங்களுக்கான அவ்வளவு ஆகல அதுல நான் பாடி காமிக்கல கீழ்காலம் கீழ்காலத்துக்கு திசிரம் ஒரு ஒரு ஆவர்த்தனம் அப்புறம் சதுரஷ்டத்துல செகண்ட் காலம் திசிரம் மேல் காலம் சதுரஷ திசிரம் எல்லாம் பண்ணலாம் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் உங்களுக்கு திசிரம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் திசிரம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இருக்கா திசிரம் இருக்கா சார் உங்களுக்கு திசிரம் இருக்குல்ல வர்ணத்தில் சரி இப்போ இதெல்லாம் பண்ணும்போது போர் அடிக்கிறதுனா என்ன பண்ணுவீங்க என்ன மேம் நீங்க ஜெண்ட வரிசை எவ்வளோ நாள் பாடுறது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க தெரியல என்ன என்ன வேணா பண்ணலாம்ல சினிமா பார்க்கலாம் வாட்ஸ்அப் மெசேஜ் போடலாம் என்ன பண்ணுவீங்க ஒரு நீங்க தாட்டு வரிசைனா சாதகம் பண்ணலாம் சொல்றேன் இல்ல இல்ல அலங்காரம் எடுத்துக்கலாம் அலங்காரம் சாதகம் டெய்லி பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன் அலங்காரம் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க போர் அடிக்கிறது உங்களுக்கு டெய்லி பாடும்போது என்ன பண்ணலாம் திசிரத்தில் அலங்காரம் பண்ணுங்க திசத்துல அலங்காரம் பண்ணலாம்ல சரி கம ரி கம ப க ம ப த ம ப த ப த நி ச ச நி த ப நி த ப ம த ப ம க ப ம க
சரி க மா ரி க மா ப க ம ப த ம ப ப த நி ச ச நி த ப நி த ப ம த ப ப க ப ம க ம க ரி ச ச ரி க ம ரி க ம பாடுங்க என்னோட பாடுங்க பார்க்கலாம் சரி க மா ரி மால அடிக்கணும் அடுத்த வரல ஓகேவா சரி க மா ரி க ம ப க ம ப ம ப த நி ப த நி ச ச நி த நி த ப ம த ப ம க ப ம க ரி ம க சரி க ம ரி க ம ப க ம ப த ம ப த ப த நி ச ச நி த நி த ப ம த ப ம க ப ம க ம க ரி ச சரி க ம ரி க ம ப க ம ப த ம ப த ப த நி ச ச நி த ப நி த ப ம த ப ம க ப ம க ரி ம க ரி சரி க ம ரி க ம ப க ம ப த ம ப த ப த நி ச ச நி த நி த ப ம த ப ம க ப ம க ம க ரி ச கர பிரியா ஆச்சு கல்யாணி பாடணும் சங்கராபரணம் பாடணும் மாயமலர் அப்ப பிரெயினுக்கு வேற எடுத்தா பிராக்டிஸும் நடக்கும் பிரெயின் என்ன யோசிச்சுருந்தது பிரெயின் என்ன யோசிச்சுருந்தது சரிகமா பத்தி யோசிக்கவே இல்லை ஆனா என்ன யோசிச்சுருந்தது காலை ஒரு சைடு அது நம்ம பிராக்டிஸ் வந்துடுது நம்ம ஒரு வாட்டி பாடுச்சியே நம்ம திசுரத்துல வந்துடுவோம் அது எப்படி வந்தோம் அந்த ட்ராக்ல ட்ரெயின் போற மாதிரி தான் ட்ரெயின் அந்த ரயில்ல ஏறி உட்காந்து அது போயிட்டே இருக்கும்ல அந்த டீரெயில் ஆனா ஏத்துறது பாத்திருக்கீங்களா யாராவது பாத்திருக்கீங்களா டீரெயில் வேண்டானா ரயில்ல எப்படி ஏத்துவாங்க தெரியுமா சைடுல ஒரு குச்சி வச்சு கொடுத்து அது வழியா ஏத்தி அது மேல ஏத்தி விட்டுருவாங்க சோ அந்த குச்சி தான் 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 ச ரி க ம ரி க ம க ம ப ச ரி க ரி க ம க ம ப ம ப த ச ரி க ம ரி க ம ப க ம ப ச ரி க ம ப ரி க ம ப த க ம ப த ச ரி க ரி க ம க ம ப ம ப ச ரி க ரி க ம க ம ப ம ப த ப த நி என்ன காரணமே அங்கே இங்கே எது போட்டாலும் இந்த மூணுக்குள்ளே நம்ம நிற்போம் இந்த டீரெயில்மெண்ட் பண்ணும்போது ஏதோ ஏற்றுறதுக்கு ஒரு ஒரு நோ இது வைப்பா சொன்னீங்கல்ல அதுதான் என்னது 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 தக்கிட்ட 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 இப்படி சொல்லிக்கணும் ஒரு வாட்டி சொல்லிட்டு அதில் என்ன வேணால் பாடலாம் 1 2 3 1 2 3 1 2 3 ஒன் ச ச ச நி த ரி ச நி நி த ர ப ம க ம ப த நி த ரி ச நி த ப ம க ம ப த நி எவ ரி போதய க ந ம த ச நி த நி த ய த நி ச நி த த நி த ர ப க ம க ரி ச ர நி ச த நி ப ம ப க ம ப த நி ப த நி ச நி ச நி த ப த நி எந்த வர்ண பாடினாலும் இந்த மூணுக்குள்ள வந்துடும் வந்துதா இல்லையா என்னோட பாடும் உங்களுக்கு ஈஸியா இருக்குல்ல மைண்ட்ல ஓ மூணுக்குள்ள ஓடுறோம் அப்படின்னு சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்ப கம்ப்யூட்டர்ல நீங்க எக்ஸ்பர்ட் இல்ல அதுல மெட்ரோனாம் கிடைக்கிறது இல்லையா சார் கம்ப்யூட்டர்ல மெட்ரோனாம் கிடைக்கிறது மெட்ரோனாம் ஆன் பண்ணி சில் போட்டுக்கணும் ஃபர்ஸ்ட் ஒரு பீட்டுக்கும் சில் 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 இப்படி போட்டுருந்தாக்கா அதில் உங்களுக்கு பாடி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அது வந்து இந்த உங்களுக்கு ஆப்பிலே வருது இப்போ ஃபோன்லேயே வச்சுக்கலாம் எங்கிட்ட இல்லை அது பண்ணிக்கலாம் சரியா அப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் இப்போ நம்ம வர்ணம் இப்போ வந்து ப்ரிலிமினரி லெசன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் இயர்ஸில் இருக்கிறவங்க எல்லாம் சரள வரிசை ஜெண்ட வரிசை தாட்டு வரிசை அலங்காரம் சாதகம் பண்ணும் அதுக்கப்புறம் வர்ணம் கத்துனவங்க என்ன பண்ணணும் டெய்லி ஒரு வர்ணம் அகார சாதகம் பண்ணணும் அகார இக்கார உக்கார எக்கார ஓகார இன்கார் பண்ணுவீங்களா எல்லா ஸ்வரமும் கேட்கறதான நீங்க நீங்களே செக் பண்ணிக்கணும் சும்மா எல்லாம் ஏதோ பாடக்கூடாது ஓகேவா அப்புறம் தான் காம்போசிஷன்ஸ்க்கு போகப்படும் என்னோட போனா சாரி இப்போ வந்து மனோதர்ம சொல்றேன் எப்படின்னா சார் அதுக்கு தான் வர சொன்னேன் ஒரு காம்போசிஷன் படிக்கும்போது காம்போசிஷனில் என்னெல்லாம் கவனிக்கணும் காம்போசிஷனில் இப்போ எந்த லைனை நிரவல் பண்ணணும் எந்த லைனில் வந்து ஸ்வரம் பாடணும் எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் ராகம் பாடுறதுக்கு உங்களுக்கு இருக்கும் இல்லை ராகம் பாடணுமா எப்படி ராகம் பாடுவீங்க அப்படின்னு பார்த்தா எப்படி ராகம் பாடுறதுன்னு ஒரு க்வெஸ்சன் வரும் இல்லையா நம்மளுக்கு காம்போசிஷன் எடுத்துருந்தா பாடலாம் இப்போ வர்ணம் மோகனத்தை வச்சுக்கலாம் இப்போ மோகனம் பாடும்போது
ராகம் வந்துடுது. ஆனா இது அப்படியே பாடக்கூடாது இல்லையா? அப்ப நம்ம எப்படி பாடணும்? நம்ம பிரெயின் அங்க யூஸ் பண்ணி கேப் விட்டு பாடுனா ராகமாச்சு. பாஸ்டா பாடிவிட்டேன், உங்களை ஏமாத்திட்டேன். வந்துதா ராக வந்தது. இதை விட ஒரு மோகனை நம்மளுக்கு எந்த கம்போசராலையும் கொடுக்க முடியாது. இதை வந்து மனோதர்ம சுரத்துக்கு வச்சுக்கலாம். மோகனா ஒரு பார்டர் பாடு, ஒரு லைன் பார்டர் கொடு அப்படின்னா இந்தியா வரைக்கும் சொன்னா என்ன வரப்போம் நம்ம? குஜராத் எல்லாம் நம்ம மார்க் பண்ணவே வேண்டாம், நம்மளுக்கு ஒரு ஒரு லைன் இருக்குல்ல. அதே மாதிரிதான் மோகன வர்ணம் ஃபார் மோகனம், ஆபோகி வர்ணம் ஃபார் ஆபோகி. வசந்தா வசந்தா வர்ணத்தை பிரிச்சு பிரிச்சு அழகா பாவத்தை கொடுத்து பாடின வசந்தா ராகம். அதுக்கு சீதம்மா மாயம்மா கத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வர்ணம் அடிப்படையா நம்மளுக்கு ஏன் கத்துக் கொடுக்குறாங்கன்னா அந்த ராகத்தை புரிஞ்சுக்கிறது தான். எங்க எங்க செஞ்சா இப்ப மோகன வர்ணம் எடுத்துட்டா, அதுல அந்த கம்போசர் சொல்லியிருக்காரு, நீ இதுல அலங்காரம் தாராளமா பாடுமா, ரெண்டு வரிசையை தாராளமா பாடுமா, தாட்டு வரிசையை பாடுமா, இது நல்லா ஷைன் ஆகும் மோகன் அப்படின்னு கம்போசர் நம்மளுக்கு பேசி கொடுக்குறாரு. ஹி இஸ் கன்வேயிங் த மெசேஜ் தட் ஆல் தீஸ் வரிசைஸ் சூட் வெல் அண்ட் ஷைன் வெல் இன் மோகன ராகம். அப்படிதானே? அப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆபோகி வர்ணம் எடுத்துன்னு பாருங்க, ஜெண்ட வரிசை இருக்கான்னு பாருக்கலாமா. எவரி போதக ஒரு இடத்துல வர நீல சேர சாசாக்கு மட்டும்தான் கம்ம இடிக்க துவைக்கிறேன். ஜாவ மூதால போட்டிருக்கார் மூகல தாட்டு வரிசை சரம் பாடட்டுமா? நான் மாறுவால மாறுப ஹரி கோர ஜல மூர மாறுப மதசத பகவரி சரிக மாறுப. ரெண்டாவது சரம் தசத பகரி கபத பகரி சரிக மாறுப மாதசத 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 மாதச
என்ன பண்ணேன்னா அந்த பேட்டர்ன்ஸ் பாடும்போது மிருதங்கத்துக்கு வந்து ஈஸியாக ஃபாலோ பண்ணின்னு வரும். நான் ஒரு பேட்டர்ன் பாடும்போது அடுத்தது அதுதான் வரும்னு அவர் ஆன்டிசிபேட் பண்ணி வாசிக்கிறேன். நீங்கள் கவனிங்க பார்த்து இப்போ சும்மா வந்து அலப்பறட்ட சரிகாமதரிகமகரிகமதரி இப்படி பாடினா அவங்களுக்கு எதுவுமே வாசிக்கும், திருப்பி திருப்பி நகத்துமே 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 தான் வாசிட்டு இருக்கும். அப்போ இந்த கிராப் கொடுத்து வாசிக்கிறதுக்கு ஒரு கிரிப் கொடுத்து வாசிக்கிறதுக்கு நம்ம சொல்ல போட்டு பாடணும்னு சொல்லுவான். சொல்லு என்ன என்னது சொல்ல போட்டு பாடுறதுங்க. இதெல்லாமே ஜதி தான்ல, ஜதி போட்டு தான் நம்ம பாடிட்டு இருக்கோம். சாரிகமத தாம் தகதின தாம் தகதின தாம் தக தாம் தக தகிட மாற்றுப இப்படி சொல்ல போட்டு பாடுறது, சொல்ல வந்து சொரத்துல பாடுறது, இதெல்லாம் அந்த காலத்து சாதகங்கள். எங்கள் அப்பாவில் எங்களை பாட வைப்பார் இப்படிலாம். இப்போல்லாம் குழந்தைங்களுக்கு கிளாஸில் எடுக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கே டைம் இல்லை. வீட்டுக்கு போகிறது, நீ வீட்டுக்கு போனேடின்னு ஒரு 100 மெசேஜ், சாப்பிட்டேடின்னு மெசேஜ், நாளைக்கு என்னடி கிளாஸு அப்படின்னு மெசேஜ். டைம் டைமில் பார்த்தா தெரியும், எல்லாரும் மெசேஜ் போடுவோம். நாளைக்கு யார் கிளாஸ் டீ முதல்ல, ஓ அவரா, அவர் லேட்டாக தான் வருவார், நம்ம லேட்டாக போனால் போகிறோம், இல்லையாடி அப்படின்னு ஒரு மெசேஜ். அப்படி தானே எல்லோரும் பண்ணுவீங்கள்ல, ஒத்துட்டா? ஐ அப்ரிஷியேட் யூ சார். டைம் போனால் எனக்கு தெரியாது சார், நான் சங்கீதத்தில் இருக்கும்போது போருமா சார். ஏதாவது ஒரு காம்போசிஷன் பாடி முடிச்சு இப்போ வந்து பதம் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் நான் பாடுறேன்.
சாரை எப்படி வாசிக்கிறானோ அதுக்கு பாருங்க. பதத்துக்கு எப்படி இப்ப சொரம் வாசிக்கிறத எப்படி வாசிச்சாரு பாத்தீங்களா, பதத்துக்கு எப்படி நம்ம தாளம் காமிக்கணும், எப்படி அவர் வாசிக்கிறான்னு பாக்கலாம். ஒரு சுவாதி திருநாள் பதம் பாடுறேன். சரணி சேர்த்தோம் வீட்டு கூடுதல சாஃப்டாக இருக்கு, ஸ்லோவாக இருக்குல்ல. நான் பாட்டுக்கு ஏதோ ரொம்ப அனுபவிச்சு பாடுறேன்னு சொல்லிட்டு நளினி பத்மீன. அப்போ எனக்கு வந்து உங்களோட கண்ணால் கம்யூனிகேஷனே இருக்காது. இருக்குமா சார் என்ன பண்ணுவார், நானும் கண்ணை முடின்னு இருக்கேன், சாரும் உங்களை பார்த்துன்னு வாசிச்சுருப்பார். இப்படி தானே இப்போ நான் எப்படி உட்காந்து பாடினேன், சாரை பார்த்தேன், நடுவில் உங்களை பார்த்தேன், நீங்கள் யாரெல்லாம் என்னை கவனிக்கிறீங்கன்னு பார்த்தேன், யாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பார்த்தேன். அந்த பிங்க் புடவை வந்து அவள் மகிழ்ந்து அப்படியே சிரிச்சுட்டே இருந்தானே பார்த்தேன், எனக்கு அதே ஒரு ஊக்கமாக இருந்தது பாடுறது. ஸோ இதுக்கு பேர் கொடுத்து வாங்குறது, இந்த பார்த்திபன் மாதிரி இல்லை.
உங்களுக்கு நான் வந்து கம்யூனிகேட் பண்ணணும் ஐஸால, அப்பதான் நீங்க என்னோட என்னோட கன்வே பண்ண முடியும், என்னோட இமோஷன்ஸ் உங்களோட கன்வே பண்ண முடியும். என்னுடைய பக்கத்தில் இருக்க வித்வான், மிருதங்க வித்வானாலும் வயலின் வித்வானாலும் அவர்களோடய நான் கண்ணால் சார் இது கொஞ்சம் ஓடுறது சார் கொஞ்சம் இழுத்துக்கலாம் அப்படின் பண்ணால் அவருக்கு தெரியும், ஓ இழுத்துக்கலாம் சொல்கிறா, அவர் ரெண்டு சொல்ல போட்டு இழுத்து கொடுப்பார். எனக்கு நான் வந்து சப்போஸ் நான் சீதம் சாரி சீதம் மாயம் சீதம் மாயம் எனக்கு பாட முடியலன்னா சார் சீதம் மாயம் நான் அப்படி சொல்லிட்டேன். அவர் என்னோட கண்ணை பார்க்கணும், அவர் தெரிஞ்சுடுத்து எனக்கு இந்த ஸ்பீடு நான் எடுத்த ஸ்பீடு பாட முடியல, ஸோ அவர் அதை கொஞ்சம் இழைச்சி கொடுப்பேன். சம்டைம்ஸ் சீதம் மாயம் காமிச்சேன் கொஞ்சம் ஓட்டிக்கிங்க சார் அப்படின்னு. அப்போ அவர் என்ன பண்ணார், கொஞ்சம் ஸ்பீட் சீத. அப்போ அவரே எனக்கு ஏன்னா மிருதங்கிஸ்ட் நினைக்கல, மிருதங்கிஸ்ட் தான் ரயில், கர்நாடக சங்கீத ரயிலே அவங்க தான், நம்ம ட்ரெயின் அதில் தான் ஓடி ஆகணும். அவங்க நினைச்சா கச்சேரி நல்லதாகவும் பண்ண முடியும் கெட்டதாகவும் பண்ண முடியும். என்னை ஓட்டி விட்டால் நான் பாடி திணறி மூச்சு வாங்கி முடிச்சுக்க வேண்டியதான். நினைச்சா என்ன ஆகும், நான் நினைக்கிற இம்பாக்டே அந்த காம்போசிஷனுக்கு கிடைக்காது. அவரோட நல்ல ரிலேஷன் சார் எனக்கு கச்சேரி நினைந்து பாடுறேன் முதல்ல சொல்லிடணும். இந்த கிருத்தனை வந்து நான் கொஞ்சம் ஓடினாலும் சார் நீங்கள் கொஞ்சம் என்னை இழுத்துக்குங்க. அதெல்லாம் நம்ம அப்போ குழந்தை தான், மேடையில் நம்ம குழந்தையாக இருந்து அவங்கள நம்ம பேரண்ட்ஸ் மாதிரி நம்ம கையை பிடிச்சி அழிச்சின் போகிறதுக்கு அவங்கள சொல்லி வைக்கணும் நம்ம முதல்ல. அப்போ தான் ராகந்தான பல்லவியானாலும் வர்ணமானாலும் எல்லாம் வர்ணத்துலேருந்து பல்லவி வரைக்கும் அழகாக அமையும். அல்லாமல் நீ மேடையில் வா பார்த்துக்கலாம் அப்படின்னா நடக்காது கச்சேரி. ஏன்னா அவ்வளோ தூரம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நம்ம அவங்க ஓடினாலும் நம்ம இழுக்க முடியணும், நம்ம இழுத்து அவங்க இழுத்து விட்டாலும் நம்ம ஓட்ட தெரியணும். இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வரும் உங்களுக்கு, அதெல்லாம் சொன்னாலும் புரியாது ஆகலை நீங்கள் ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே கச்சேரி மேடை நேரம் முன்னாடி என்ன பாட போகிறீங்க எல்லாம் நோட் பண்ணி வச்சு மிருதங்கிஸ்ட்டு சொல்லி வயலினிஸ்ட்டு சொல்லி அதை ஒரு அளவு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுட்டு ஐ கான்டாக்ட் எப்போவுமே ஆடியன்ஸோடே இருக்கணும், அக்கம்பனிங் ஆர்டிஸ்டோடு இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு என்ன நம்ம கன்வே பண்ணணும்னு தெரியும். இதெல்லாம் ஆடியன்ஸ்க்கு புரியவும் கூடாது சார் கொஞ்சம் இழுங்க இப்படி சொல்ல முடியாது சார் கொஞ்சம் இழுத்துங்க கொஞ்சம் ஓட்டுங்க சார் இப்படி சொல்ல முடியுமா ஸ்டேஜில். அப்புறம் வடிவேறு லெவல் ஆகிடும் லாங்குவேஜ், இவ்வளோ ரொம்ப சட்டிலாக சொல்லணும் கொஞ்சம் ஓட்டிக்கலாம் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு பழகினா தான் வரும், அந்த அந்த பழக்க வழக்கத்தில் தான் வரும் கச்சேரி பண்ணி பழக்கத்தில். இந்த கச்சேரி மேடை வரைக்கும் எத்துறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உக்கார இக்கார உக்கார இக்கார உக்கார இன்காரம் வர்ணம் சாதகம் டெய்லி சாதகம் பண்ணணும். வாட்ஸ்அப் மெசேஜ் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறீங்களோ, ரீல்ஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறீங்களோ அதை மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் சரியா. இந்த வாய்ப்பு கொடுத்து என்ன இங்கே வரவழைச்ச சாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த தாத்தா சக்திவேல் மாமாவுக்கு நமஸ்காரம், மற்ற டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்கும் நமஸ்காரம்.